சித்திரை செவ்வானம் தன் மகளுக்காக நீதி தேடும் ஒரு அப்பாவின் கதை. சமுத்திரகனி பூஜா கண்ணன் நடிப்பில் உங்க ஜி5 ஆப்ல பாருங்க. கீர்த்திலால் ஜியுடைய பரிதி கலெக்ஷன்ஸ் பேங்கிள்ஸ் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இட்ஸ் லைக் ஒன் சைஸ் பேங்கிள் ஃபார் எவ்ரிபடி. எந்த கை சைஸ் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ற மாதிரி ஃபிளெக்சிபிளான பேங்கிள். ட்ரெடிஷ்னலாகவும் மாடர்னாகவும் ரெண்டும் சேர்ந்து ஒரு புது டெக்னாலஜியில், ஃப்ளெக்சிபிள் டெக்னாலஜியில் அதை இன்வென்டட். உலகத்திலேயே முதல் தடவை இந்த மாதிரி டெக்னாலஜியில் இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ வெரி யூனிக் திங். ஸோ ஐ திங்க் வந்து செக் அவுட் பண்ணி தான் பிடிச்சிருந்தா வாங்கணும். இப்போது 10 தலை ஷூட்டிங் போயிட்டு இருக்குது சார். சிம்புவோட 10 தலை, தனுஷ் சரோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. அண்ட் ஐம் ஷூட்டிங் ஃபார் ஜெயம் ரவிஸ் ப்ராஜெக்ட். அவங்க ரெண்டு பேருமே எல்லாருக்குமே தெரியும். சிம்பு அண்ட் தனுஷ் ரெண்டு பேருமே வண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ். இட்ஸ் a good experience to work with them. மாரது எஸ்ஜே சூர்யா தான் நல்ல நேம் கொடுத்திருக்காங்க. அவரோட நீங்க தான் ஹீரோ ஹீரோயின பண்ணீங்க. அவரோட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் மான்ஸ்டர் முதல் படம் அவர் கூட. எஸ்ஜே சூர்யா சார் மாநாடு நல்ல பேர் கொடுத்துருச்சுங்கிறத விட அதுக்கு முன்னாடியே இறைவி நிறைய படங்களில் இஸ் எ வெரி பொட்டென்ஷியல் ஆக்டர் அப்படிங்கிறத காமிச்சிருப்பார். ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறைய நல்ல நடிகர்கள் கூட நிறைய கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புன்னு தான் பார்க்குறேன். ஆ, படம் முடிஞ்சிருச்சு, ரிலீஸ்க்காக வைக்கணும். தியேட்டர்ஸ் ஆர் பேக். அதனால எல்லாருடைய முதல் விருப்பமுமே மக்களுக்கு அந்த பெரிய ஸ்க்ரீன்ல காமிக்கணும் அப்படிங்கிறது தான். பட் ஓடிடி இந்த கிவன் த சர்க்கம்ஸ்டன்ஸ் லாஸ்ட் 2 இயர்ஸ்ல இட் இஸ் அ குட் பிளாட்ஃபார்ம். ஒரிஜினல் ஓடிடி கண்டென்ட் எடுத்து ஓடிடியில் வர்றது வந்து நிஜமாகவே சின்ன படங்களுக்கு பெரிய வாய்ப்பு தான். அதனால் ஓடிடிக்காக எடுக்கிற படங்கள் ஓடிடிக்கு வர்றது வந்து ரொம்ப சந்தோஷம். பட் தியேட்டருக்காக 70 mm ரெடி பண்ணுற ஒரு ப்ராடக்ட் வந்து தியேட்டருக்கு வர்றது தான் இருக்கிறேன். சாதனா அப்படின்னு வந்து ஒரு எனக்கு ஒரு தேடல் இருந்துச்சு. எங்க சாதனா? இப்போ பாப்பான்ற கேரக்டருக்கு அப்புறம் நான் சும்மா ஒரு தங்கச்சி ரோல்லையோ இல்ல ஒரு குழந்தை ரோல்லையோ பண்ணா அது சரிப்பட்டு வராது. பேரன்பில் வந்து மம்முட்டி சார் வந்து அவங்கள ஹோமில் விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த சீன் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. சீன் முடிச்சதுக்கு அப்புறம் கூட எனக்கு அழுக நிக்கவே இல்லை. ராமக்களோட நடிக்கிற எந்த படத்துலயும் சரி, நீங்க அந்த கேரக்டர்